ஹலோ விவோஸ், இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா, ஒரு காவல் உதவி ஆய்வாளர் செஞ்ச ஒரு விஷயமானது இப்போ மக்கள் மத்தியில பெரும் பாராட்டுகளை பெற்றுட்டு வந்துட்டு இருக்கு. அவர் என்ன விஷயம் செஞ்சாரு அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த முழு ஊரடங்கு காலகட்டங்கள்ல நிறைய ஏழை மக்கள் வேலையை இழந்து இப்போ சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்ட சில தன்னார்வலர்கள் நேரடியா போய் அந்த மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் கரம்பக்குடி காவல் உதவி ஆய்வாளரான டி பிரகாஷ் அவர்கள் தன்னோட பகுதியில ஏழ்மையில வாடக்கூடிய சில மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த கொரோனா முழு ஊரடங்கு காலகட்டங்கள்ல அந்த மக்களுக்கு வேலையில்ல, வீட்டுல குழந்தைகளை வச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட கரம்பக்குடி காவல் உதவி ஆய்வாளரான டி பிரகாஷ் அவர்கள் நேரடியா மக்களை சந்திச்சு அவங்களுக்கு அரிசி காய்கறிகள் போன்ற பொருட்களை கொடுத்து உதவி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. மக்களும் அவரை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. டி பிரகாஷ் அவர்கள் செஞ்ச விஷயமானது இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு வந்துட்டு இருக்கு. பல தரப்பினரும் டி பிரகாஷ் அவர்களுக்கு தங்களோட நன்றிகளும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கடந்த 2020 இப்போ வரையுமே நிறைய நபர்கள் வேலையிலிருந்து கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அரசாங்கம் தான் மக்களுக்கு உதவி செய்கிற வகையில் சில நலத்திட்ட உதவிகளை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் பல மக்களுக்கு அது போதிய வகையில் இல்லை. அதனால அரசாங்கம் தான் மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இருக்கவங்க இல்லாதவங்களுக்கு தாராளமாக உதவி செய்யலாம். அந்த வகையில் தான் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் மற்றும் தன்னார்வலர்கள், காவல் அதிகாரிகள் இப்படி ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இப்போ மக்கள் மத்தியில பாராட்டுகளை பெற்றுட்டு வந்துட்டு இருக்கு. அதனால உங்க பகுதியிலையும் இல்லாதவங்களுக்கு இருக்கக்கூடியவங்க தயவு செஞ்சு உதவி செய்யுங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில கொடுத்து வாழ்ந்தா மட்டும்தான் இந்த கஷ்டமான சூழலை அனைத்து மக்களுமே கஷ்டம் இல்லாம கடந்து போக முடியும். இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.